Good morning friends. In the video we will talk about the pre-Raphaelite movement. The pre-Raphael, Raphaelite movement. Raphael is a very Italian painter. That is the third period. The pre-Raphaelite movement. This is a very important thing. This is a very important The Victorian poetry, Queen Victoria காலத்தில் வாழ்ந்த கவிஞர்கள் அவர்களுடைய poetry ஒரு மாதிரி ரொம்ப sophisticated-ஆ இருந்துச்சு அதனால அது வேண்டாம் அப்படினு கொஞ்சம் முன்னாடி அதாவது இதுக்கு முன்னாடி romantic movement அந்த romantic poetry-ல கொஞ்சம் excess-ஆ சேர்த்து உண்டாக்குனதா அந்த pre-Raphaelite movement அதேதான் அந்த romantic poetry-யை கொஞ்சம் modify பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் So, this is romantic poetry pinnadi Victorian age ku munnadi. Appo andha romantic poetry ipo indha Victorian age la romba sophisticated ah irundhuchu. Adu avangalukku pidikala. Adanal marubadiyum avanukku andha romantic poetry mela dhaan or interest vandhuchu. Analum mulukku mulukku romantic poetry ah illama adha konjam modify konjam alter panni modify panni form pannikittavanga dhaan andha pre-Raphaelite movement. Adanal actually idhu or pre-Raphaelite movement ne or solla vendiyadhe illa. Analum History ले इरके नाम आता तेरे जिको। इप्पो Victorian poetry ले बताइए ना अवंगे ये पुरु दुमें the style and form गुदान रुम्बा मुख्य तुम गुड़पां। The sophistication, आधक ताई importance। The content गलां उड़ परियो मुख्य content music इध गलां उड़ परी importance एक डे। अलाद ना रुम्बा वासे दियार गलां बताइए ना अपड़ियां the style अपड़ी तार को। सिलसिले में वाला रुको रुम्बा style the grandness गुदान importance रुको। கண்டென்ட் க்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது அது மாதிரியாக ஒரு கேர் அண்ட் ஸ்டைலுக்கு தான் இம்பார்ட்டன்ட் சாஃபிஸ்டிகேஷன் தான் நிறைய இருந்துச்சு அதனால இது வந்து அந்த ஏஜினுடைய லைஃபை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இல்ல ஒரு லிட்டரேச்சர் அப்படினு சொன்னா அந்த லிட்டரேச்சர் எழுதப்பட்ட காலத்தில் உள்ள மக்கள் அவர்கள் பயன்படுத்தினது அதை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்கணும் ஆனா இது வந்து அந்த ஏஜ் அந்த விக்டோரியன் ஏஜ் ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இல்ல அது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்ல இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மோரல் இன்ட்ரஸ்ட் இதெல்லாம் இல்ல சோ ஒரு மோரல் இன்ட்ரஸ்ட் இல்லாம அது ரொம்ப ஒரு இம்மோரல் ஆட்டிட்யூட் ஒரு இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்லாம வெறும் இன்டெலிஜென்ஸ் மட்டும் இதுதான் இதுல வந்து இருந்துச்சு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தி ரியாலிட்டி ஆஃப் லைஃபை இவேட் பண்ணிடுவாங்க அந்த ரியாலிட்டி ஆஃப் லைஃப்னு ஒன்று இருக்குல்ல நீங்கள் என்னதான் பண்ணீங்கனாலும் வாழ்க்கையில் அந்த அம்மா தம்பி அண்ணன் இது மாதிரி இருக்கலாம் அந்த இந்த ரியாலிட்டி ஆஃப் லைஃபை இவைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த விக்டோரியன் ஏஜ் பீரியடில் இருக்கவும் போகிறான் அதனால் மேத்யூ அர்னால்டு கூட அவருடைய கிரிட்டிசிசமில் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் கிரிட்டிசிசத்தினுடைய பாட்டமில் பார்த்தீங்கன்னா லைஃப் தான் இருக்கும் ஸோ கிரிட்டிசிசம் ஆஃப் லைஃப் தான் கிரிட்டிசிசம்ங்கிறது பொயட்ரிங்கிறதே அதனுடைய லைஃபை கிரிட்டிசைஸ் பண்ணுறது தான் ஒரு பொயட்ரி அப்படின்னு சொல்லி மேத்யூ அர்னால் அவருடைய கிரிட்டிசிசமில் சொல்கிறார் ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொமான்டிக்ஸ்லேருந்து இவங்க வேறுபடுறாங்க ரொமான்டிக்ஸுங்கிறது முழுக்க 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 இமோஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க ஆனால் இவன் முழுக்க 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 இமோஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலை அதனால் இதன் விளைவாக தோன்றியதான் ப்ரீ ரஃபைலைட்ஸ் என்பவங்க இந்த ப்ரீ ரஃபேலைட்ஸ் அப்படிங்கிறவங்க ரஃபேல் என்ற ஒரு பெயிண்டர் அந்த ரஃபேலுங்கிற பெயிண்டருக்கு முன்னாடி அதாவது ரஃபேலுங்கிற பெயிண்டருக்கும் இதெல்லாம் இருக்காது ஸோ இவனும் இந்த விக்டோரியன் ஏஜ் காலம்தான் அதனால் இந்த ரஃபேல் என்ற பெயிண்டருக்கு முன்னாடி வாழ்ந்த பெயிண்டர்ஸ் அவங்க அதான் இது வந்து ஆக்சுவலாக பெயிண்டிங் சைடு தான் தோன்றுச்சு ஆனால் அந்த பெயிண்டிங் சைடில் இருக்கிறவன் லிட்ரேச்சருன்னு என் பொயட்ரி எழுதுகிறவனாகவும் இருந்ததுனால இது ப்ரீ ரஃபேலைட் மூமெண்ட் வந்துச்சு ஆக்சுவலாக இது வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் அ மூமெண்ட் இன் பொயட்ரி இட் இஸ் நாட் அ மூமெண்ட் இன் லிட்ரேச்சர் இட் இஸ் பியூர்லி அ மூமெண்ட் ஆஃப் பெயிண்டிங் தான் ஸோ ரஃபேலுங்கிறவர் ஒரு பெரிய பெயிண்டர் அவருக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் தான் ப்ரீ ரஃபேலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அவங்களுடைய பெயிண்டிங்கில் அந்த ரஃபேலுக்கு முன்னாடி இருந்தவங்க அவங்களுடைய பெயிண்டிங்கில் ஒரு வகையான ஸ்வீட்னஸ் இனிமை ஒரு டெப்த்து ஒரு டிவோஷனல் ஃபீலிங் ஒரு டெப்த் ஆஃப் சின்சியரிட்டி ஒரு டிவோஷனல் ஃபீலிங்
இதெல்லாம் அப்படியே தன்னை மெய்மறந்து இருக்கிறது. இது எல்லாமே அந்த ப்ரீ ரஃபேல் என்ற பெயிண்டருக்கு முன்னாடி இருந்தவங்களுடைய பெயிண்டிங்கில் அது இருந்துச்சு. அவங்கக்கிட்ட இந்த ரஃபேல் அவரை பின்தொடர்ந்து வந்தவர்கள், ரஃபேல் ஒரு பெரிய பெயிண்டர், ஆனால் அவருக்கு பின்னாடி வந்தவங்க அவங்கள்ட்ட இருந்த அந்த சோஃபிஸ்டிகேட்டட் ஒர்க் வந்து இந்த ப்ரீ ரஃபேலிட்ஸில் இல்லை. அதாவது ரஃபேலுங்கிறவர் விக்டோரியன் ஏஜ், அந்த விக்டோரியன் ஏஜில் இருந்தவன் பூரா இந்த மாதிரி சோஃபிஸ்டிகேஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். அது மாதிரி ரஃபேல் என்பவர் பெயிண்டிங்கில் இம்பார்ட்டன்ஸ், சோஃபிஸ்டிகேஷன் தான் அவருக்கு முக்கியத்துவம். அவருக்கு வந்து அந்த டெப்த் ஆஃப் ஃபீலிங்கு அப்படியே மெய்மறந்து போகிறது இதெல்லாம் அவர்கிட்ட இல்லை. ஆனால் அந்த ரஃபேலுக்கு முன்னாடி இருந்தவங்ககிட்ட இருந்துச்சு. அந்த ரஃபேலுக்கு முன்னாடி இருந்தவங்க அவங்க யாருன்னா 1848 ப்ரீ ரஃபேலைட் பிரதர்ஹுட் அப்படின்னு ஒரு ஃபார்ம், ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க. அது யார் யார், அது ஒரு யங் பெயிண்டர்ஸ், இளம் பெயிண்டர்ஸ், ஓவியர்கள் ப்ரீ ரஃபேலைட் பிரதர்ஹுட் என்ற ஒரு அமைப்பை 1848 தோற்றுவித்தார்கள். அவங்க யார் யாருன்னா டேண்டே, கேப்ரியல், ரோசட்டே, இவங்க தான் அவங்க. இவங்க தான் இந்த த்ரீ யங் பெயிண்டர்ஸ். இவங்க தான் ப்ரீ ரஃபேலைட் பிரதர்ஹுட்டை ஆரம்பித்தாங்க. இந்த யங் ஆர்டிஸ்டினுடைய எய்ம் என்ன அப்படின்னா, பெயிண்டிங்னுடைய ஓல்டர் பிரின்சிபிள்ஸ், இந்த ரஃபேல் வந்து ரொம்ப மாடர்ன், கொஞ்சம் ஓல்டர் பிரின்சிபிளுக்கு நம்ம போகணும், அதுதான் நல்லாயிருக்கு அப்படின்னு இவங்க நினச்சாங்க. இதில் ரோசட்டி, அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாமே ரைட்டர்ஸாக இருந்ததுனால அவங்க லிட்ரேச்சர்லையும் இதை கொண்டு வந்தாங்க. அதனால தான் இதற்கு பேர் ப்ரீ ரஃபேலைட் மூமெண்ட் அப்படின்னு பேர். இந்த மூமெண்ட்டை சார்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நேச்சரை க்ளோஸாக ஸ்டடி பண்ணணும், அதே மாதிரி அந்த ஏர்லி இட்டாலியன் மாஸ்டர்ஸ், இந்த ரஃபேலுக்கு முன்னாடி இருந்த அல்லது மிக பழமையான இட்டாலியன் மாஸ்டர்ஸினுடைய மெத்தட்ஸை ரிவைவ் பண்ணி நேச்சரை க்ளோஸாக ஸ்டடி பண்ணுறது, இதுதான் இந்த ப்ரீ ரஃபேலைட் மூமெண்ட்டில் இருக்கிற பெயிண்டர்ஸினுடைய ஆலோசனை, இதுதான் அவங்க பின்பற்றுறாங்க. இது இந்த மூமெண்ட், இது பெயிண்டிங்கில் இந்த மூமெண்ட் முன்னேற முன்னேற இது லிட்ரேச்சர்லையும் இதுக்குன்னு ஒரு ஃபார்மை ஏற்படுத்திக்கிச்சு. அதை தான் நம்ம ப்ரீ ரஃபேலைட் மூமெண்ட்னு லிட்ரேச்சர்லையும் நம்ம இதை சொல்கிறோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் எ ப்ரீ ரஃபேலைட்னு ஒரு கேரக்டரில் இல்லை, அவங்க ப்ரீ ரஃபேலைட்னு சொல்ல வேண்டியதே இல்லை. ஆனால் இதுக்கு வேறு ஒரு பெட்டர் நேமாக என்ன கொடுக்குறதுன்னு தெரியல, அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ப்ரீ ரஃபேலைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ ப்ரீ ரஃபேலைட்னு ஏண்டா வந்துச்சு அப்படின்னா, தே வாண்ட் டு கிவ் எ நேம், பட் ஆஸ் தெர் இஸ் நோ எ பெட்டர் நேம் தேன் திஸ் ப்ரீ ரஃபேலைட், தே கிவ் இட் ப்ரீ ரஃபேலைட் மூமெண்ட். இதை விட ஒரு பெட்டரான ஒரு நேம் இல்லாததுனால இவங்க இதற்கு ப்ரீ ரஃபேலைட் மூமெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரீ ரஃபேலைட் இன் கேரக்டரே கிடையாது. ஆக்சுவலாக இவங்க வந்து அந்த ரொமான்டிக் போயட்ஸை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளோதான். பட் தே கால் தெம்செல்ஸ் அஸ் ப்ரீ ரஃபேலைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களும் என்ன பண்ணாங்கன்னா, நமக்கு இந்த ரொமான்டிக் மூமெண்ட் படித்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொமான்டிக் பூராமே அவங்களுக்கு இந்த மெடிவல் லிட்ரேச்சரில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அது மாதிரி இவங்களுக்கும் அந்த மெடிவல் லிட்ரேச்சரில் தான் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ரொமான்டிக்கை பேஸ் பண்ணி தான் இவங்களும் இருப்பாங்க, கொஞ்சம் ஆனால் மாறி இருப்பாங்க. அந்த மெடிவல் லிட்ரேச்சரில் இருக்கிறவனுக்கு பூரா என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த பேய், பிசாசு, அந்த மாதிரி இந்த சூப்பர் நேச்சுரல் இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இவங்களுக்கும் அதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இவங்க மெடிவல் லிட்ரேச்சரை திரும்பவும் ரிவைவ் பண்ணாங்க. அதாவது ரொமான்டிக் பீரியடோடு முடிஞ்சு போச்சு, இவங்க விக்டோரியன் ஏஜில் அதெல்லாம் போய் அவங்க சோஃபிஸ்டிகேஷனுக்கு போயிடுச்சு. இது இவங்களுக்கு பிடிக்காமல் என்ன பண்ணிட்டான் அப்படின்னாக்க, மறுபடியும் அந்த மிடில் ஏஜஸில் இருக்கிறத ரிவைவ் பண்ணுற வேலையை இவன் செஞ்சான். ஸோ அப்போது அந்த மிடில் ஏஜஸை, மிடில் ஏஜஸில் என்ன இருக்கோ அதை உயிரோட்டமாக தங்களுடைய லிட்ரேச்சரில் இவர்கள் கொண்டு வந்து சேர்த்தார்கள். இதுதான் இவங்களுடைய முக்கியமான வேலை. இந்த ப்ரீ ரஃபேலைட்ஸுங்கிறவங்க பொதுவாகவே ஆர்டிஸ்ட் தான். இவன் பூரா என்ன பண்ணுவான்னா, ஆர்ட் ஃபார் ஆர்ட் ஷேக்குங்கிறதான் முக்கியம், கலை என்பது கலைக்காக, அந்த மாதிரியான ஆட்கள், ஆர்ட் ஃபார் ஆர்ட் ஷேக், ஆர்ட்டுங்கிறது மனிதனுக்காகத்தான்
அப்படின்னு சொல்லணும்னா இவன் ஒத்துக்க மாட்டான். இவன் ஆர்ட்டுங்கிறதுக்கு ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக் தான், அதை ஏன்டா கொண்டு வந்து இதோட சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்கிற ஆட்கள் இவங்க. இவங்களுக்கு ஆர்ட் ஃபார் ஆர்ட்ஸ், அதனால் இவங்களுக்கு ரொம்ப இந்த மாரல், மாரல்னால் அதுக்காக ஒழுக்கங்கிட்ட அலையிறவங்க அப்படி இல்லை, அந்த மாரல் அந்த டைடாக்டிவ் பர்பஸ், டைடாக்டிவ் என்றால் நீதி நூல்கள்னு அர்த்தம், இதெல்லாம் கொஞ்சம் அவ்வளோவா இல்லை, அதிலெல்லாம் அதுலேருந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க. அதுக்காக இவன் புறம் மோசமானவன் அப்படி அர்த்தம் கிடையாது. கீட்ஸ் மாதிரி ரொம்ப மாரலுக்கும் ரொம்ப டைடாக்டிவ் பர்பஸ்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தா அதையே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இல்லாமல் அது ஒரு மனிதன்ட்ட இயல்பாக இருக்கும் அவ்வளோதான், அது சில இடங்களில் டிவியேட்டாக கூட ஆகும், ஆனால் அதையே போட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுல அந்த மாதிரியான ஆட்கள் இவங்க. இவங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷனே கீட்ஸ் தான், ஏன்னா இவங்களுக்கு கீட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும், கீட்ஸ் தான் மாடலாக வச்சு தான் இவங்க எழுதிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் ஃபார்ம் இருக்கணும், ஒரு ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத, கீட்ஸ் மாதிரியே ஒரு லிபரலாக இருந்தால் கூட ஒரு பர்ஃபெக்ட் ஃபார்ம்லேயும் பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்லேயும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி இவங்களுடைய பெயிண்டிங்கில் ஒரு பர்ஃபெக்ட் ஃபார்ம் பர்ஃபெக்ட் ஃபினிஷ் இருக்கணும். அதே மாதிரி அந்த சீன் இருக்குது பாருங்கள், நீங்கள் ஒரு படம் வரைகிறீங்க அப்படின்னா எந்த படம் வரைகிறீங்களோ அந்த சீன் அதனுடைய சிச்சுவேஷன் இதை ரொம்ப துல்லியமாக அப்படி டெலினேட் பண்ணுவான், வரைவான். அதே மாதிரி இமேஜரி வந்து லேவிஷாக நல்ல கண்ணோ அப்படின்னா இவனுடைய கற்பனை இருக்கும். அதே சமயத்தில் அந்த பொயட்ரியை பார்த்தா அவ்வளோ டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த பொயட்ரியை பார்த்துக்கிட்டு இருந்தாவே நிறைய விஷயங்கள், இது சன்செட்டு இந்த நேரம் இப்படி ஆகுது இப்படி ஆகுது இப்படிங்கிற பல டீட்டெயில் அதில் அவன் கொடுத்துருவான். இதுதான் இந்த ப்ரீ ரஃபைலட் மூமெண்ட்டில் இருக்கிற பெயிண்டர்ஸ்னுடைய இது. இவங்க இந்த செக்ஷுவல் பேஷனுங்கிறத ரொம்ப மறைச்சி ரகசியமாக சொல்கிறதுங்கிறத அவனுக்கு கிடையவே கிடையாது. இதை ரொம்ப ஃப்ராங்காகவும் ஃப்ரீயாகவும் டிஸ்கஸ் பண்ணிவிடுவான், ரொம்ப ஓப்பனாகவே இருக்கும். அவர்கள் வரைகின்ற ஓவியங்கள் கூட பார்த்திங்கன்னா அப்படியே அந்த நியூடிட்டி அப்படியே இருக்கும், சும்மா ஒரு மேலே வந்து அப்படியே நியூடு, ஆனால் மேலே பேருக்கு வந்து ஒரு மெல்லிசான ஒரு கிளாத்து போட்டிருக்க மாதிரி இருக்கும், ஆனால் பார்த்திங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக நியூடாக இருக்கும். அது மாதிரி வரைகிறதுல இவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, அதில் எல்லாம் பெரிய ஒளிவு மறைவெல்லாம் இவங்களுக்கு கிடையாது. அதனால் ரொம்ப ஃப்ராங்காக செக்ஷுவல் பேஷனை இவங்க டீல் பண்ணுவாங்க. அதனால் இவங்களுக்கு பேர் ஃப்ளஷ்லி ஸ்கூல் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஸோ ப்ரீ ரஃபைலேட் பெயிண்டர்ஸ் அல்லது போயட்ஸுக்கு தி பிலாங் டு ஃப்ளஷ்லி ஸ்கூல் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது, அது ஞாபகம் வச்சுக்கணும். இவங்களுடைய லாங்குவேஜில் இந்த போயட்ஸினுடைய லாங்குவேஜ் இமேஜஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருக்கும், ரொம்ப சென்ஸ்வஸ் உணர்வு பூர்வமாக இருக்கும். இவங்களுடைய மெயின் பர்பஸே என்னன்னாக்க ஒரு 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 கிரியேட் பியூட்டி தான், அதாவது எந்த விதமான மெட்டீரியல் ரிவார்டும் எதிர்பார்க்காமல் ஒரு மெட்டீரியல் ரிவார்டு, அதுக்கு தான் சொன்னேன் ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக்குன்னு தான் சொல்கிறேன், கலை கலைக்காக, இந்த கலையை பணத்துக்காக அப்படி கிடையாது, இந்த இப்படி இருந்துச்சுன்னா தான் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிலாம் முடியும், இவனுக்கு பிடிச்சிச்சுன்னா அதை செஞ்சிட்ருப்பான், இப்படி நீ செஞ்சால் மக்கள்லாம் வெறுப்பாங்க, மக்கள் இதை ரசிக்க மாட்டாங்க, அதை பற்றி அவன் கவலைப்பட மாட்டான். ஸோ தி டோன்ட் மைண்ட் அபவுட் எனி மெட்டீரியல் ரிவார்ட் ஃபார் தியர் க்ரியேஷன், இவங்களுடைய பெயிண்டிங்லேயும் சரி போயட்ரிலேயும் சரி. ஸோ அவங்க மெட்டீரியல் ரிவார்டுக்கு ஆசைப்படாமல் ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக், பியூட்டி ஃபார் பியூட்டி சேக் என்கின்ற விஷயத்தில் அப்படி தான் இவங்களுடைய க்ரியேஷன் இருக்கும். இவங்களுடைய ப்ரீ ரஃபைலைட் போயட்ரி எப்படி இருக்குன்னா அதுவும் ஸ்ட்ராங் பிக்சோரியல், அப்படியே கண் முன்னாடி ஒரு சினிமா பார்க்குற மாதிரி கொண்டு வந்துடும். இவங்களுடைய போயட்ரி நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னாவே ஒரு இமேஜினேஷனில் அந்த படம் ஓடும், அந்த மாதிரியாக இவங்களுடைய டிஸ்கிரிப்ஷன்லாம் அப்படி இருக்கும், ஒரு பிக்சோரியல் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வேர்ட் பிக்சர்ஸ் வார்த்தைகளினாலேயே படம் வரைஞ்சிருவான், அப்புறம் சென்ஸ்வஸ் உணர்வு பூர்வமாக இருக்கும், வைவிட் உயிரோட்டம் உடையதாக இருக்கும், ஏதோ ஒரு ப்ரோஸ் படிக்கிற மாதிரி இருக்காது, அந்த மாதிரியாக போயட்ரி இருக்கும். இவங்களுடைய போயட்ரி எல்லாமே நல்லா ரொம்ப மெலோடியஸாக இருக்கும், ரொம்ப இசை நயத்தோடு இவர்களுடைய போயட்ரி இருக்கும். இவங்க இவன் ஒரு போயட்ரி எழுதிக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இசை சரியாக வரல, அதாவது இந்த இசை வரணும் அப்படின்னாக்க மீனிங் அடிபட்டுரும், அப்படின்னா இவன் மீனிங்கே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான், மீனிங் போனால் போயிட்டு போகுது அப்படின்னா வெறும் மியூசிக் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். பொதுவாக என்ன பண்ணுவாங்க, நான் நினச்சது இது சரியாக வரலை அப்படின்னாக்கா அப்போ மியூசிக் போனால் போயிட்டு போகுது அப்படின்னு தங்களுடைய கருத்து தான் முக்கியம் அப்படின்னு பார்ப்பாங்க. பட் இவங்கெல்லாம் அப்படி கிடையாது, மீனிங் போனால் போயிட்டு போகுது அப்படின்னா எங்களுக்கு அந்த மெலோடி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரியான டைப் இவர்கள். இதில்
இந்த ப்ரீ ரஃபேலேட்ஸ் போயட்ஸில் ரொம்ப சில முக்கியமானவர்கள் இருக்காங்க. அவங்க ஸ்வின்பர்ன் மாதிரியான ரொம்ப முக்கியமான இவங்க இருப்பாங்க. இவங்களை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய லாங்குவேஜே ரொம்ப மியூசிக்கலாக இருக்கும், ரொம்ப மியூசிக்கலாக இருக்கும். இது ஒரு கான்சியஸாக வர்றதில்ல, ரொம்ப உட்காந்து யோசித்து இது ஏபி ஏபி பிசி பிசி சிடி சிடின்னு வரணும் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து வேர்ட்ஸை போடுறதில்ல. இவங்களை அறியாமையே கான்சியஸாக அப்படியே கான்சியஸாக உட்காந்து எந்த வேர்டை போடணும்னு இல்லாமல் அப்படியே மியூசிக்கலாகவே இந்த லாங்குவேஜ் இவங்கள்ட்ட ஃப்ளோ வரும். இந்த ஸ்வின்பர்ன் மாதிரியான ப்ரீ ரஃபேலைட் போயிட்ஸில், கிரேட்டர் ப்ரீ ரஃபேலைட் போயிட்ஸ்கிட்ட அந்த மாதிரி ஒரு அன்கான்சியஸாக ஃப்ளோவில் இது வரும், கான்சியஸாக உட்காந்து செய்கிறது இல்லை, அப்படி இவங்களுடைய மியூசிக் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ப்ரீ ரஃபேலைட்டுங்கிறத ஒரு புது மாடல் அப்படின்னே சொல்ல வேண்டியதே இல்லை. இவங்க கிட்டத்தட்ட ஒரு ஏர்லி 19th century இது மாதிரி ஒன்று வரப்போகுதுன்னு காலரிட்ஜ் ஸ்காட், குறிப்பாக கீட்ஸ், அதுக்கப்புறம் டென்னிசன், இவங்க எல்லாமே இப்படி ஒன்று 19th century வரும் அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணினது தான், இது எதிர்பார்த்தாங்க, அடுத்து இப்படி வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஏன்னா இவங்க காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அந்த சாஃபிஸ்டிகேஷன் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வர ஆரம்பிச்சிச்சு. வர ஆரம்பிக்கும் போது இல்லை இல்லை இதை எதிர்த்து இந்த மாடலில் ஒன்று வரும் என்று காலரிட்ஜ், ஸ்காட்ஸ், கீட்ஸ், அதுக்கப்புறம் டென்னிசன் இவரெல்லாம் எதிர்பார்த்தது தான். இதில் இந்த ப்ரீ ரஃபேலைட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுடைய இது என்னென்னா, டென்னிசன் மாதிரி எழுதணும்னா எழுதலாம், அப்படி தானே எழுதுனா. So they tried to attain the mastery of Tennyson's poetic technique. Tennyson's poetic technique, Tennyson's perfection of form, இதை அடையணும்னா இவங்க ரொம்ப விரும்பினாங்க. இந்த ப்ரீ ரஃபேலைட்ஸ் அதை தான் அடையணும்னு விரும்பினாங்க. அதனால் ப்ரீ ரஃபேலைட்டிசன் அப்படிங்கிறது ஒரு ரொமான்டிக் மூமெண்ட் இருக்கு இல்லையா, அதனுடைய ஒரு லெஜிட்டிமேட் டெவலப்மெண்ட், அதனுடைய ரிவைவல், அதுதான் ப்ரீ ரஃபேலைட் மூமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இவங்களும் இது ஒரு பெரிய அப்படியே கம்ப்ளீட்டாக முழுக்க முழுக்க மாறினதில்லை. ஏற்கனவே டென்னிசன் இருக்கான், அந்த டென்னிசன் மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷன் ஆஃப் ஃபார்மையும் பொயட்டிக் டெக்னிக்கையும் குண்டாகணும் தான் இவன் முயற்சி பண்ணான். அதனால் இது என்ன ஒரு தனி இது இல்லை, அதனுடைய அடுத்த ஃபார்ம் தானே. அதனால் இதை ஒரு லெஜிட்டிமேட் டெவலப்மெண்ட் ஆஃப் தி ரொமான்டிக் ரிவைவல் அப்படி தான் சொல்லணும், அப்படி தான் சொல்லணும், இதை ஒரு தனி மூமெண்ட்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அப்படி தான் இதை நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். இப்போது ரோசட்டியும் அவருடைய ஃபாலோவர்ஸும் எதை ஸ்ட்ரெஸ் பண்ணாங்கன்னா, ஏற்கனவே இருந்தது ரொமான்டிக் பீரியடில் ஏற்கனவே இருந்ததில் கொஞ்சம் மாற்றி அதை தான் ரோசட்டியும் இவனை ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க. இது வந்து இப்படி தான் இருந்துச்சு, அதனால தான் இதை வந்து இது ஒரு தனியான மூமெண்ட்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, ஆனாலும் ஒரு தனியான மூமெண்ட்டாக வந்துருச்சு லிட்ரேச்சரில். பட் இந்த த்ரீ ப்ரீ ரஃபேலைட் மூமெண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது. எப்போ மறையுதுன்னா, எப்போ ரியாலிசமும் மெட்டீரியலிசமும் விக்டோரியன் ஏஜினுடைய எண்டில் 20th century பிகினிங்கில், 20th century தொடக்கத்தில், விக்டோரியன் ஏஜினுடைய முடிவு காலத்தில் ரியாலிசம் அண்ட் எதையுமே ரியலாக காட்டணும், மெட்டீரியலிசம் ரியலாக காட்டணும் அப்படின்னா கற்பனைக்கு எங்கள் வேலை இல்லை, இருக்கிறத அப்படியே சொல்கிறதானே, அங்கே என்ன இமேஜினேஷனுக்கு வேலை இல்லை இல்லை, அப்புறம் எல்லாமே மெட்டீரியலிசம். ஸோ ரியாலிசம் அண்ட் மெட்டீரியலிசத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க எப்பொழுது லிட்ரேச்சர் ஆரம்பிச்சிச்சோ, அதாவது எண்ட் ஆஃப் விக்டோரியன் ஏஜிலையும் பிகினிங் ஆஃப் 20th century இந்த ரியாலிசத்திற்கும் மெட்டீரியலிசத்திற்கும் எப்பொழுது இம்பார்ட்டன்ஸ் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் வழங்கப்பட்டதோ அப்பொழுதே இந்த ப்ரீ ரஃபேலைட் மூமெண்ட்டு முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தேங்க்யூ.